அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன்ராஜ். கிராம வரைபடம், அதாவது வில்லேஜ் மேப்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன அப்படி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜ் அல்லது இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்கா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிராமத்தோட கிராம வரைபடம். கிராம வரைபடம் அதாவது வில்லேஜ் மேப்பை எங்க எப்படி வாங்குறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அதை நீங்க பார்த்து பயனடையலாம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இப்ப இந்த வில்லேஜ் மேப்ல என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வில்லேஜ் மேப்போட மூலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிராம வருவாய் கிராமத்தோடைய வருவாய் கிராம எண் கொடுத்திருப்பாங்க. கீழே அந்த வருவாய் கிராமத்தோட பேர் கொடுத்திருப்பாங்க. அது என்ன வட்டத்துல, அதாவது என்ன வருவாய் வட்டம், தாலுகாவில் வருது, எந்த மாவட்டத்தில் இருக்கு, எந்த வருவாய் மாவட்டத்தில் இருக்கு போன்ற விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வருவாய் கிராமத்துடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ, இந்த படம் வந்து எந்த அளவுல வந்து வரையப்பட்டிருக்கு அப்படின்ற விவரமும் கொடுத்திருப்பாங்க. இந்த வருவாய் கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய என்னென்ன கிராமங்கள் இருக்கு, அந்த கிராமத்துடைய வருவாய் கிராம எண் என்ன அப்படின்ற விவரங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. இல்லைங்களா, இந்த மாதிரி சுத்தியும் என்னென்ன கிராமங்கள் இருக்கு போன்ற விவரங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த வரைபடத்துல திக்கான ஒரு லைன் வருது இல்லைங்களா, இந்த திக் டார்க் லைன் வருது இல்லைங்களா, இதுதான் வருவாய் கிராமத்துடைய எல்லை. அதற்கடுத்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அதாவது முக்கோணம் போன்ற ஒரு சிம்பிள் இருந்துச்சுனாக்கா அது என்ன அர்த்தம் கிடையாதுனாக்கா இது வந்து வில்லேஜ் ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மூன்று கிராமங்கள் வந்து சந்திக்கின்ற எல்லை பகுதி அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த பக்கம் வந்து ஒரு கிராமம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் வந்து ஒரு கிராமம் இருக்கு. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு, இங்க பாருங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மேல இந்த பக்கம் வந்து ஒரு கிராமம் இருக்கு. இதுதான் வந்து மூன்று கிராமங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு வில்லேஜ், இந்த பக்கம் ஒரு வில்லேஜ், இந்த பக்கம் ஒரு வில்லேஜ், இந்த மூன்று கிராமங்கள் வந்து இங்கதான் வந்து இதோடைய எல்லை. இங்க மூன்று கிராம எல்லைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது. அதற்கடுத்து இது போன்ற ஒரு சிம்பிள் பாத்தீங்கன்னாக்கா இது என்னன்னு அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா இது வந்து வில்லேஜ் பவுண்டரி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து இது போன்ற கட்டம் கட்டமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வே நம்பர்ஸ். ஒவ்வொரு சர்வே நம்பர், இந்த சர்வே எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள வந்து எண் கொடுத்துருக்காங்க, 1, 2 அப்படின்னு சர்வே எண் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ரொம்ப டார்க்கா திக்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராம எல்லை, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சர்வே எண்ணுடைய எல்லை. அதற்கடுத்து இது போன்ற சதுர வடிவில் அங்கங்க இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் என்னென்ன கேட்டீங்கனாக்கா இதெல்லாம் வந்து சதுர வடிவ கிணறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சதுர வடிவ கிணறு இருக்குன்றது தான் இந்த சிம்பிள் மூலமா இதை காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து இது போன்ற கோடு கூட போட்டுருக்காங்க இல்லைங்களா, இப்படின்னா என்னன்னு இது வந்து நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். நீர்நிலை, நீர்நிலை, இதெல்லாம் வந்து நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏரி அல்லது குளம் போன்றவை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, இந்த மாதிரி சிம்பிள் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உயர் மின்னழுத்த கம்பி போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது கரண்ட் ஒயர் வந்து இந்த வழியா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதற்கடுத்து இங்க பாருங்க இந்த நீர்நிலை வந்து பாத்தீங்கன்னா நேராக கோடு இருக்கு, இது வந்து நீர்நிலைன்னு அர்த்தம். இங்க பாருங்க இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் இருக்கு பாருங்க கோடு, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் நத்தம் பகுதி. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மக்கள் வந்து வீடு கட்டி வாழறாங்க, மக்கள் வீடு கட்டி வாழக்கூடிய பகுதி அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம். இது வந்து நீர்நிலை, இங்க பாருங்க ஸ்ட்ரெயிட்டா இருந்தா நீர்நிலை, இந்த மாதிரி கிராஸ் லைன் இருந்துச்சுனாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நத்தம் பகுதி, அதாவது மக்கள் வீடு கட்டி வாழும் பகுதி. அதுக்கடுத்துங்க பாருங்க இந்த மாதிரி வட்டமா போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவ கிணறு வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாருங்க இது சதுர கிணறு, இது வந்து வட்ட கிணறு, இது வந்து சதுர கிணறு.
இந்த வில்லேஜ் மேப் பத்தின வீடியோ ரொம்ப லெந்தா போயிட்டு இருக்கதால இது ரெண்டு பாகமா பிரிச்சிருக்கேன். இதோட தொடர்ச்சி நீங்க அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்பறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.